வெல்கம் டு வாய்ஷா அகாடமி. நான் உங்கள் ஆனந்த் சார். ஆல்மோஸ்ட் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கோட் நம்பர் 007 ப்ளஸ் டூ ஹையர் செகண்டரி சர்டிஃபிகேட் 007 ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி கொஷின்ஸ் ஒரு லெசன் நம்பர் உங்களுக்கு நல்லாவே தெரியும். யூனிட் 11 to 15 ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி. ஓகேங்களா? இந்த இதெல்லாம் பார்த்து பயப்படுவானா? இது கண்டிப்பாக புரியும். நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தோன்னே புரியும். ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் நாங்கள் இந்த 11 to 15 லெசனுக்குள்ளே இருக்கிற ஃபார்முலா பேஸ்டு கொஷின் பார்த்துட்ருக்கோம். அந்த ஃபார்முலா பேஸ்ட் கொஷனில் இன்றைக்கி நம்ம பார்க்குற கொஷின் என்னென்னா இதுதான். ஆக்டிவேஷன் எனர்ஜி, வாட் இஸ் ஆக்டிவேஷன் எனர்ஜி? நம்ம ஆல்ரெடி அர்னியஸ் ஈக்குவேஷனில் பார்த்துருக்கோம். ஓகேங்களா? அர்னியஸ் ஈக்குவேஷனை என்ன அர்னியஸ் ஈக்குவேஷன் சொல்கிறதுனா, உங்களுக்கு ரேட் கான்ஸ்டன்ட் ஸ்மால் கே ஈக்குவல் டு கேபிட்டல் ஏ அண்ட் இ பவர் மைனஸ் ஏ டிவைட் பை ஆர்டி. ஓகேங்களா? இது நல்லாவே தெரியும், கேபிட்டல் ஆர்டி. இதில் பர்டிகுலராக இருங்க, ஒரு மார்க்கர் எடுத்து. ஓகே, இது எழுதாமல் இருக்கு. இதில் பர்டிகுலராக இந்த இ இருக்கு இல்லைங்களா, ஆக்டிவேஷன் எனர்ஜி, அதை பற்றி தான் இந்த க்வெஸ்சன். ஆக்டிவேஷன் எனர்ஜினா என்ன அப்படின்றது தான். ஸோ ஆல்மோஸ்ட் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் ஃபார்முலா பேஸ்டு க்வெஸ்சன் இதுதான் லாஸ்ட் க்வெஸ்சன். இந்த க்வெஸ்சன் முடித்தோடனே உங்களுக்கு இதுவரை நடத்தின எல்லா க்வெஸ்சன்ஸ்க்கான ஒரு ரிவிஷன் ஒரு வீடியோ இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியா இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி போகணுமான்னு டிசைட் பண்ணிக்கலாம். ஒரே நிமிஷம், இந்த ரூம் கொஞ்சம் உங்களுக்கு ஸ்டுடியோவில் எக்கோ அடிக்குதுன்னு நினைக்கிறேன். டோர் க்ளோஸாக இருக்கிறதுனால எக்கோ அடிக்கும். ஃபைன், இப்போ உள்ள வரலாம். ஓகே, இந்த லெசன் பார்த்தீங்கன்னா யூனிட் நம்பர் 7 கெமிக்கல் கைனெடிக்ஸு. டாபிக் வந்து பண்ணால் 7.7 கொலிஷன் தியரின்னு இருக்கும். கொலிஷன் தியரியில் நம்ம ரெண்டு டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இதை சொல்லிவிட்டு இதை அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். ஆக்டிவேஷன் எனர்ஜி நம்ம இது செகண்ட் ஹாஃபில் தான் பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட் ஹாஃபில் இதை முடிச்சிடலாம். ஃப்ராக்ஷன் ஆஃப் கொலிஷன். ஓகேங்களா? இந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் கொலிஷன் இந்த ஆக்டிவேஷன் எனர்ஜி. ஃப்ராக்ஷன் ஆஃப் கொலிஷன்னா என்ன அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆக்டிவேஷன் எனர்ஜிக்குள்ளே வந்துடலாம். ஓகேங்களா? ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு க்வெஸ்சன். இது வந்து எப்படி சொல்கிறது, ஒரு இமேஜினேஷன் நல்லாயிருக்கும். ஃப்ராக்ஷன் ஆஃப் கொலிஷன், கொலிஷன் கொலிஷன் ஃபேக்டர் கூட சொல்லலாம். ஃப்ராக்ஷன் ஆஃப் கொலிஷன் என்ன அப்படின்னா, இது ஒரு சிம்பிள் பார்த்தீங்கன்னா, இது குட்டியாக முடிச்சிடறேன். இது கேட்கலாம், கேட்காம கூட போகலாம். ஒரு லீஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒரு சின்ன 2 மார்க், இது ஒரு 1 மார்க் கூட சொல்லலாம். இதை நம்ம எங்கேருந்து சார் எடுக்க போகிறோம் அப்படின்னா, திரும்ப அது இந்த அர்னியஸ் ஈக்குவேஷன் ஆக வச்சுருங்க. கே ஈக்குவல் டு ஏஇ பவர் மைனஸ் சிஏ பை ஆர்டி. இதில் இருக்குல்லைங்களா, இந்த இடத்துல பர்டிகுலராக இது நல்ல ஒரு க்ரீன் மார்க் இதை எடுத்துக்கிறேன் தேடி, அதுதான் நல்லாயிருக்கும். இந்த ஈ பவரில் இருக்கிற விஷயம் இருக்கு இல்லைங்களா, இதுதான் வந்து ஃப்ராக்ஷன் கொலிஷன். இந்த ஃப்ராக்ஷன் கொலிஷன் ஈக்குவல் டு என்ன சொல்லுது அப்படின்னா, இ பவர் மைனஸ் ஏ பை ஆர்டி, எனர்ஜி ஆஃப் ஆக்டிவேஷன் டிவைட் பை கேஸ் கான்ஸ்டன்ட் அண்ட் டெம்பரேச்சர். இந்த அர்னியஸ் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா இ பவரில் இருக்கலாம். இதை தான் நம்ம என்ன சொல்லணும், ஃப்ராக்ஷன் ஆஃப் கொலிஷன். வாட் இஸ் அ ஃப்ராக்ஷன் ஆஃப் கொலிஷன் அப்படின்னா, கேஸஸ் மாலிகூலில் நம்ம எடுத்துக்கலாம். கேஸஸ் மாலிகூல் இப்போ என் கையில் பார்த்தீங்கன்னா கேஸஸ் மாலிகூல் இருக்கு, உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா NH3 அம்மோனியா, இதோட வேலன்ஸ் 3 இருக்கனால 3 ஹைட்ரஜன் அம்மோனியா. இது CO2. ஓகேங்களா? CO2 நான் கார்பன் எடுத்துருக்கணும், உங்களுக்கு இருந்தாலும் ஒரு 4 வேலன்ஸ்னா CO2 எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் இது H2S அப்படின்னு கூட வச்சுக்கலாம், ஹைட்ரஜன் சல்ஃபைடு. இது வந்து குளோரின் மாலிகூல். ஸோ இது எல்லாமே இது கேஸ் மாலிகூல். ஸோ அம்மோனியா, CL2 அண்ட் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் H2S. ஸோ ஹைட்ரஜன், இந்த மாதிரி கேஸ் மாலிகூல்ஸ் எல்லாம் என்ன ஆகும் உங்களுக்குன்னா, கொலைட் ஆகும். எப்படி இருந்தாலும் கேஸ் மாலிகூல்னா உங்களுக்கு அட்மாஸ்பியரில் இருக்கும்போது, இது நான் தனித்தனியாக கையில் வச்சுருக்கேன், தூரம் இருக்குது. ஸோ இது என்ன ஆகுனா, பக்கத்து பக்கத்தில் வரும்போது இடிக்கும். சரிங்களா? பக்கத்து பக்கத்தில் இடிக்கணும். அதுதான் ஃப்ராக்ஷன் ஆஃப் கொலிஷன். என்ன ஃப்ராக்ஷனில் கொலிஷன் ஆகும், இடிக்கும், மோதுதல் ஏற்படும் அப்படின்றத சொல்கிறாங்க. இந்த ஈக்குவேஷனை பார்க்கும்போது எனக்கு ஒரு யோசனை வருது, நம்ம இது அர்னியஸ் ஈக்குவேஷனை மாற்றலாம். உங்களுக்கு ஃப்ராக்ஷன் ஆஃப் கொஷின் கேட்டால் இதே தான் ஆன்சர், இதோடு முடிச்சிடலாம். ஃப்ராக்ஷன் ஆஃப் கொலிஷன் கொஷின் கேட்டாங்கன்னா, நீங்கள் அழகாக அர்னியஸ் ஈக்குவேஷன் இருக்கிற இ பவர் மைனஸ் இ பை ஆர்டி எடுத்துனா போதும். ஸோ இஏ இதுக்கு என்ன பண்ணும், இஏ ஈக்குவல் டு ஆக்டிவேஷன் எனர்ஜி, ஆர் ஈக்குவல் டு கேஸ் கான்ஸ்டன்ட், டி ஈக்குவல் டு டெம்பரேச்சர் இன்
கேள்வி முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த விஷயத்தில் அடுத்த விஷயம் என்ன பண்ணால் பாருங்கள், நம்ம அர்னியஸ் ஈக்குவேஷனை அப்படியே மாற்றலாம். இப்போது ஃப்ராக்ஷன் ஆஃப் பொல்யூஷன் ஓவர், ஓகேங்களா? ஸோ அர்னியஸ் ஈக்குவேஷன் வச்சு மாற்றினா பாருங்கள், கே ஈக்குவல் டு ஏஇ பவர் மைனஸ் ஏ பை ஆர்டி, இப்படி இருக்கு இல்லைங்களா? ஸோ இப்படி இருக்கும்போது அர்னியஸ் ஈக்குவேஷன் எப்படி சேஞ்ச் பண்ணலான்னு பாருங்கள், கே ஈக்குவல் டு ஏஎஃப். என்னால் இந்த மாதிரி மாற்ற முடியும், ஏன்னா அதை தான் நம்ம பொல்யூஷன் ஃபேக்டர்னு சொல்கிறோம். ஸோ கே ஈக்குவல் டு ஏ இன்டு எஃப். ஸோ அப்படி சொன்னீங்கன்னா ஏ இந்த இடத்துல எஃப்க்கான மீனிங் என்ன உங்களுக்கு, பொல்யூஷன் ஃபேக்டர். போர்ட் தெரியலன்னு நினைக்கிறேன், தெரியும் உங்களுக்கு பொல்யூஷன் ஃபேக்டர். ஸோ எஃப் ஈக்குவல் டு என்ன சொல்கிறோம், இ பவர் மைனஸ் ஏ பை ஆர்டி. ஏன் டூ டைம்ஸ் இருமானா கேமரா ஆஃப் ஆகிற மாதிரி தெரிஞ்சுது. ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோலேயே கேமரா ரெண்டு தடவை ஆஃப் ஆகிடுச்சு, அதுக்காக தான். ஸோ இது அதனால் நம்ம எஃப்னு கூட போட்டுக்கலாம். இது வந்து கொஞ்சம் ஹையர் ஸ்டாண்டர்ட். நம்ம டாப்பர்ஸ் சொல்கிறோம் இல்லையா, டாப்பர்ஸு கிஃப்டட் சேர்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இது ட்ரமாண்டஸாக இருக்கும். நம்ம பொல்யூஷன் ஃபேக்டர்ஸை அர்னியஸ் ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணால் அர்னியஸ் ஈக்குவேஷன் கண்டிப்பாக என்ன ஆகும், உங்களுக்கு கே போட்டு ஏஃபாக தான் மாறும். ஓகே, நம்ம புக்கில் எங்கேயுமே கிடையாது, நீங்கள் யோசிச்சுன்னா வரும். ஓகே ஃபைன், இப்போ நம்ம ஆக்டிவேஷன் எனர்ஜிக்கு போயிடலாம். ஸோ ஆக்டிவேஷன் எனர்ஜி என்ன சார் அப்படின்னா, இதே தான் விஷயம். நம்ம இதோட கிராஃப் எடுத்துக்கலாம். ஆக்டிவேஷன் எனர்ஜி என்ன ஆகும் அப்படின்னா, இங்கே இடத்துல எனர்ஜி இருக்குது, எனர்ஜி பொட்டென்ஷியல். ஓகேங்களா? ஸோ ஒரு சின்ன விஷயம், எனர்ஜி பொட்டென்ஷியல் மேலே இங்கே எனர்ஜி பொட்டென்ஷியல் வேணும், இங்கே தான் போகணும். ஸோ இதுதான் எனர்ஜி பொட்டென்ஷியல். எனர்ஜி பொட்டென்ஷியல்னால் ஒன்றும் கிடையாது, நம்ம எனர்ஜி சப்ளை பண்ணுறோம் அவ்வளோதான். ஸோ இந்த இடத்துல பேஸில் பார்த்தீங்கன்னா ரியாக்ஷனோட ப்ராக்ரெஸ், ஒய் ஆக்சிஸ் எக்ஸ் ஆக்சிஸ். இது புரிஞ்சதுக்காக இதை சொல்கிறேன். ஸோ ரியாக்ஷன் ப்ராக்ரெஸ் எப்படி இருக்குது, எனர்ஜி பொட்டென்ஷியல் இருக்கும். ஸோ எனர்ஜி கொடுக்க கொடுக்க என்ன ஆகும் அப்படின்றது நார்மலாக இப்போ நான் எடுத்துக்கிறேன் பாருங்கள். இந்த ஒரு எப்பவும் போல இந்த கிளாஸ் எடுத்துக்கலாம். நமக்கு பீக்கர் டெஸ்ட் டியூப்ஸ் எல்லாம் வர வரையும் இதுதான் நமக்கு பீக்கர், இதுதான் டெஸ்ட் டியூப் எல்லாமே. இதை வந்து ஜஸ்ட் இமேஜின் அட்மாஸ்பியர், இதை நீங்கள் வாட்டர்னு நினைக்காதீங்க. இந்த கிளாஸ் உள்ளே இருக்கிற விஷயம் என்னென்னா அட்மாஸ்பியர்னு வச்சுங்க. அட்மாஸ்பியருக்குள்ளோ இந்த கேஸஸ் மாலிக்யூல் உள்ளே நான் போடுறேன், இப்படி போடுறேன் இல்லைங்களா? ஸோ இப்படி இருக்கும்போது என்ன ஆகுது உங்களுக்குன்னா, நான் இதை அப்படியே ஷேக் பண்ணேன், இப்படி ஷேக் பண்ணும்போது என்ன ஆகும் உங்களுக்கு, மாலிகுல் அந்த மாலிகுல்ஸ்குள்ளே ஒரு பொல்யூஷன் ஏற்படும். ஸோ நான் ஷேக் பண்ணால் கூட சரி, அட்மாஸ்பியரில் இருக்கும்போது பொல்யூஷன்ஸ் நடந்துகிட்டே இருக்கும். இந்த பொல்யூஷன் எப்போ சார் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது கண்டிப்பாக வருவேன், இதை பார்த்துட்டு போயிடலாம். இதுதான் இது சொல்கிறது தான் உங்களோட ஆன்சரு. ஒன் செகண்டுக்கு, ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா ஒன் செகண்டுக்கு 10^9 பொல்யூஷன், அதாவது உங்களுக்கு 9 பொல்யூஷன் இருக்குது. 10^9 ஒரு செகண்டில், 10^9 உங்களுக்கு நல்லா தெரியும் என்ன சொல்லணும் உங்களுக்கு. ஒன்று பக்கத்தில் 90 போட போகிறோம். ஸோ இவ்வளோ பொல்யூஷன்ஸ் நடக்குது. ஒன்று பக்கத்தில் 90 போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒன் செகண்ட் இப்படி பண்ணுற நேரத்தில், இப்போ நான் இப்படி ஸ்டேபிளாக தான் இருக்குது, இல்லை எந்த சவுண்டும் கேட்கல, எதுவும் பண்ணா இருந்தாலும் ஒன் செகண்டில் நம்ம அட்மாஸ்பியரில் கேஸஸ் மாலிக்யூல் இருக்கிற பொல்யூஷன்ஸ் எவ்வளோ அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா 10^9 பொல்யூஷன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 100 மில்லியன்ஸ்க்கு மேலே மோதிட்டே இருக்கும் மாலிகுல்ஸ். அப்படி மோதிட்டே இருக்கும்போது எல்லா ரியாக்டன்ஸ் என்னாகும் உங்களுக்கு பாருங்கள், நைட்ரஜன் ப்ளஸ் ஹைட்ரஜன் என்ன மாறும் உங்களுக்கு, அம்மோனியா மாறும். அதே மாதிரி கார்பன் ப்ளஸ் ஆக்சிஜனாக மாறும், CO2 மாறும். ஸோ பாருங்களா, வேறு என்ன சொல்லலாம், ஒரு குளோரின் அப்படின்னு வரும் உங்களுக்கு Cl2 மாறும். பட் இது எல்லா பொல்யூஷனும் ஏற்படாது. இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லா இருக்குது இல்லையா, அதில் எல்லாத்துலேயும் வந்து இந்த ப்ராடக்ட் வராது, சிலது வந்து பொல்யூஷனில் ஈடுபடாதுன்றாங்க. ஸோ சம் நைட்ரஜன் ஹைட்ரஜன் வந்து இடிச்சு இடிச்சு வரும், சிலது நடைபெறாது. ஸோ அப்போது சம் மாலிகுல் டஸ் நாட் ஹாவ் எ எனர்ஜி டு மேக் எ பொல்யூஷன். சில மாலிகுல் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் எடுத்துக்கிறேன் இப்படி இருக்கு இல்லைங்களா, இந்த ஒரு சில மாலிகுலெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பொல்யூஷனில் ஈடுபடாது அப்படின்னு சொல்கிறாங்க. நான் இது வந்து லிக்யூடில் நடக்கல, அட்மாஸ்பியரில் நடக்குது. நான் பச்சு ஏன்னா அட்மாஸ்பியரில் நான் இப்படி தூக்கி போட்டெல்லாம் இப்படி சொல்கிறது, இப்படி இப்படி எல்லாம் பண்ணிகிட்டு இருக்க முடியாது இல்லைங்களா? ஸோ அல்ட்ரா மைக்ரோஸ்கோப் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் வச்சு காமிக்க முடியாது. ஓகே,
அப்போ இது என்ன நடக்குதுன்னா, சம் மாலிகுல்ஸ்க்கு வந்து எனர்ஜியே கிடையாது, அந்த மாலிகுல்ஸ்க்கு நாம் எனர்ஜி கொடுக்கணும். சில மாலிகுல்ஸ் இது பார்த்தீங்கன்னா இந்த ரியாக்டன்ட் இந்த இருக்கு, ரியாக்டன்ட் இந்த இடத்துல இருக்கு. ரியாக்டன்ட் இங்கே இருக்குன்னா என்னென்ன ரியாக்டன்ஸ் இருக்கும், கேசஸ் மாலிகுல் உங்களுக்கு நைட்ரஜன் இருக்கும், ப்ளஸ் ஆக்சிஜன் இருக்கும், ப்ளஸ் ஹைட்ரஜன் இருக்கும், ஓகேங்களா. கார்பன், கார்பன் இருக்காது, நைட்ரஜன் ஆக்சிஜன் குளோரின் இந்த மாதிரி விஷயங்களாக இருக்கும். ஸோ இதுக்குள்ளே இருக்கிற கொலிஷன்ஸ் வந்து சம் மாலிகுல் ஏற்படும், சில மாலிகுல்க்கு இருக்காது இல்லை, அந்த மாலிகுல்ஸ்க்கு நம்ம என்ன கொடுக்கணும்னா எனர்ஜி பொட்டென்ஷியல் கொடுக்கணும். அப்போ எனர்ஜி பொட்டென்ஷியல் வந்து 10 kJ, 20 kJ, 30 kJ, 40 kJ, 50 kJ, 10 இல்லை 20 கிலோ ஜூல்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. இப்போது 20 kJ இந்த கேசஸ் மாலிகுல் ஒரு சிலது மட்டும் என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு ரியாக்ட் ஆகிட்டு அப்படியே என்ன பண்ணும், உங்களுக்கு ப்ராடக்ட் கொடுக்குது. ஒரு சில மாலிகுல் மட்டும் என்ன, உங்களுக்கு நைட்ரஜன் ஹைட்ரஜன் சேர்ந்து அமோனியா மாறிடும், அதே மாதிரி குளோரின் எச் சேர்ந்து HClஆக மாற்ற வாய்ப்பு இருக்குது. இது வேண்டாம், சி கார்பன் ஆக்சிஜன் சேர்ந்து CO2 மாறிடும். இதிலே பார்த்தீங்கன்னா இன்னும் நைட்ரஜன் இருக்கும், அதுக்கு மாலிகுல் எனர்ஜியே இருக்காது. ஸோ அந்த மாதிரி மாலிகுலுக்கு நம்ம எனர்ஜி இன்க்ரீஸ் பண்ணும்போது அந்த மாலிகுல் என்ன பண்ணால் எனர்ஜி இங்கே நம்ம சப்ளை அவுட்டரில் சப்ளை பண்ணுறோம் இல்லைங்களா, அவுட்டரில் சப்ளை பண்ணுற எனர்ஜி அந்த மாலிகுல் எடுத்துக்கிட்டு அது உங்களுக்கு அப்பர் ஸ்டேட் எக்ஸிட் ஸ்டேட்டுக்கு போயிடும். எக்ஸிட் ஸ்டேட்டில் போயிட்டு அதுக்கப்புறமும் உங்களுக்கு என்ன ஆகும், ப்ராடக்ட் வரும், ப்ராடக்ட் ஃபார்மாகவே இருக்கும். ஸோ இதுதான், ஸோ நம்மளுக்கு வர 1 செகண்டில் 10^9 கொலிஷன் இருக்குது அப்படின்னா இதில் இருக்கிற இவ்வளோ 10 மில்லியன்ஸ் ஆஃப் கொலிஷனில் எல்லா கொலிஷனுக்கும் ப்ராடக்ட் வராது கண்டிப்பாக. 10^6 ப்ராடக்ட் வருது அப்படின்னா 10^3 அதை கிட்டத்தட்ட ஒரு 1000 மாலிகுல்ஸ், 1000 மாலிகுலும் ப்ராடக்ட் இருக்காது. அப்போ அந்த 1000 மாலிகுலுக்கு நம்ம எனர்ஜி சப்ளை பண்ணுறோம், அதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா மினிமம் எனர்ஜி, அது த்ரெஸ்டோல்டு எனர்ஜி அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த எனர்ஜி என்ன சொல்கிறோம் நம்ம, த்ரெஸ்டோல்டு எனர்ஜி. இது தமிழ் அழகாக இருக்கும், குறைந்தபட்ச ஆற்றல் இருக்கும், குறைந்தபட்ச ஆற்றல். ஒரு மாலிகுலுக்கு கொலிஷனில் இன்வால்வ் ஆகிறதுக்கான எனர்ஜி இல்லாத போது அதுக்கு நாம் கொடுக்குற எனர்ஜி இருக்கு இல்லைங்களா, அதை தான் என்னது த்ரெஸ்டோல்டு எனர்ஜி சொல்லலாம். ஸோ அதை தான் பண்ணுறாங்க, அதுதான் இந்த வார்த்தைகள் இருக்கும். த எக்ஸஸ் ஆஃப் அமௌண்ட் எனர்ஜி, த எக்ஸஸ் ஆஃப் அமௌண்ட் எனர்ஜி அப்சர்வ்டு பை த ரியாக்டன் மாலிகுல். இப்போ நார்மலாக 20 kJ ரியாக்ட் ஆகணும், ஆனால் நம்ம எக்ஸஸாக எனர்ஜி கொடுக்குறோம், அதை தான் இங்கே சொல்கிறாங்க. த எக்ஸஸ் ஆஃப் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி, த எக்ஸஸ் ஆஃப் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி அப்சர்வ்ட் பை த ரியாக்டன் மாலிகுல். ஸோ இந்த ரியாக்டன் மாலிகுல் எக்ஸ்ட்ரா எனர்ஜி சப்ளை பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா அந்த எனர்ஜி, ஸோ தட் த எனர்ஜி பிகம் ஈக்குவல் டு த த்ரெஸ்டோல்டு எனர்ஜி, அந்த எனர்ஜி ஒவ்வொரு மாலிகுலுக்கும் தேவையான அந்த த்ரெஸ்டோல்டு எனர்ஜி ரீச் ஆகிடும் அப்படின்னாங்க. அதுக்கு சொல்ல போனால் மீனிங் அதுக்கு எனர்ஜி இல்லைன்னு அர்த்தம். ஸோ இந்த மாலிகுல் ஒரு 10 நைட்ரஜன் ஹைட்ரஜன் ரியாக்ட் ஆகுதுன்னா ரிமைனிங் ஒரு 5 நைட்ரஜன் ஹைட்ரஜன் ரியாக்ட் ஆகுது. ஸோ அதுக்கு என்ன இல்லை, உங்களுக்கு த்ரெஸ்டோல்டு எனர்ஜி கிடையாது. அப்போ த்ரெஸ்டோல்டு எனர்ஜி இல்லாத போது வி ஹாவ் டு சப்ளை சம் எனர்ஜி, அந்த எனர்ஜி சப்ளை பண்ணுங்கன்னா இதுதான் த்ரெஸ்டோல்டு எனர்ஜின்றாங்க. இந்த எனர்ஜி கேப்ல இருக்கு இல்லைங்களா, இதுதான் ஆக்டிவேஷன் எனர்ஜி இஏ. ஒரு மாலிகுல் எனர்ஜியே இல்லாத இருக்கும்போது வி ஆர் சப்ளைங் எனர்ஜி இல்லைங்களா, அந்த எனர்ஜியை தான் ஆக்டிவேட்டட் எனர்ஜி, அதான் ஆக்டிவேட் எனர்ஜி, எனர்ஜி ஆஃப் ஆக்டிவேஷன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த த்ரெஸ்டோல்டு எனர்ஜி தட் இஸ் ஈக்குவல் டு ஆக்டிவேஷன் எனர்ஜி, இவ்வளோ தான் இந்த கான்செப்ட். ஸோ ஓகேப்பா, நம்ம வீடியோ பாருங்கள், பவர் கட் ஆகிடுச்சு, நல்லா சாப்பிடணும். இந்த வீடியோ அப்படியே ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கோம், இதை நான் எப்படி கண்டினியூ பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல, பார்க்கலாம். இருக்கு, நான் டார்ச் அடிக்கிறேன், லைட்டிங் இருந்தால் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம், இல்லை அப்படின்னா அப்படியே நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம். ஓகே, கண்டிப்பாக லைட்டிங் இருக்குது, பட் நான் மொபைலை எப்படி கண்டினியூ பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. இதுங்க 1 மினிட் என்கிட்ட இன்னொரு ஒரு ட்ரைபாட் இருக்குது, அந்த ட்ரைபாட் செட் ஆகலான்னு பார்க்குறேன். அந்த ட்ரைபாட் செட் ஆச்சுன்னா இந்த மாதிரி ஒரு கிளாஸ் யாருமே யூடியூப்பில் எடுத்துருக்க மாட்டாங்க கண்டிப்பாக. ஏன் இதை சொல்ல வரேன்னா, பவர் கட்டு ஆகும்போது நம்ம வீட்டில் யூபிஎஸ் கிடையாது, ஜென்ரேட்டர் எதுவும் கிடையாது, ஒரு மொபைல், அந்த மொபைலில் இருக்கிற டார்ச், ஓகேங்களா, இதை வச்சு ஒரு கிளாஸை முடிச்சே ஆகணும். ஏன்னா உங்களுக்கு ஒரு வீடியோ கொடுத்தே ஆகணுன்ற கட்டாயத்தில் இருக்கேன் நான், என்ன நடந்தாலும் சரி இந்த வீடியோவை நான் அப்படியே உங்களுக்கு ப்ரெசன்ட் பண்ணிடுறேன். ஓகே, ஒரு இடத்துல மட்டும் உங்களுக்கு லைட்டிங் கொசுவெல்லாம் பறக்குதுன்னு நினைக்கிறேன் இந்த ஏரியாவுக்குள்ள.
ஓகே. ஆனால் நான் இருட்டாக இருப்பேனே, இதுக்கு என்ன பண்ணுறது, இன்னொரு லைட் எங்கன்னா இருக்கா, டார்ச் தான் இருக்கும். ஓகே பரவாயில்ல, நான் இருட்டாக இருந்தால் கூட சரி, இது நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான அட்மாஸ்பியர். ஏன்னா ஆல்மோஸ்ட் நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம், அதனால் இந்த வீடியோவை நான் திரும்ப ரீஷூட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா அடுத்த நாளைக்கு அடுத்த வீடியோவில் நம்ம கம்ப்ளீட்டாக இதை க்ளோஸ் பண்ணி ஆகணும். ஸோ ஓகே, நம்ம எங்கே வந்து பாருங்க, இதை அழிச்சுட்டு வந்தீங்கன்னா இந்த இடத்துல அழிச்சிட்டோம், இதில் சொல்லிட்டு போயிடலாம். ஒன் செகண்ட் எழுதுங்க, உங்களுக்கு பிளாக்ல எழுதுனா நல்லா தெரியும். ஒன் செகண்ட் பிளாக் எழுதவேல சகுனம் நல்லா இருக்கு. ஒன் செகண்ட்ல வந்து 10^9 கொலிஷன் இருக்கு அப்படின்னா, ஒரு கொலிஷன் இருக்கு இல்லைங்களா, ஒரே ஒரு கொலிஷன், ஒரே ஒரு மாலிகுல் இடிக்கிற டைம் எவ்வளோவா இருக்கும் அப்படின்னா 10^-செகண்டா இருக்கும். இது அப்படியே ரிவர்ஸ் ரிவர்ஸிங், ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது. ஒரு செகண்ட் இந்த ஒரு சவுண்ட் வருது இல்லையா, ஸோ ஒரு செகண்டில் 100 மில்லியன்ஸ் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் இடிச்சுக்குது அப்படின்னா, ஒரு பார்ட்டிக்கல் இடிக்கிறதுக்கான டைம் என்னவாக இருக்கும்னா, அந்த ஒரு செகண்ட் கொடுக்குற 10^-9 அப்படியே ஃப்ராக்ஷன் தான், ஒரு 1/10 ஒரு 10^-9 ஆகும் அப்படின்றாங்க. ஸோ இந்த கொலிஷனோட ஓவரால் எனர்ஜி அதுதான் என்ன பண்ணுவாங்கன்னா ஆவரேஜ் பண்ணுவாங்க. இந்த 10^9 கொலிஷனோட ஆவரேஜ் கைனெட்டிக் எனர்ஜி, ஆவரேஜ் கைனெட்டிக் எனர்ஜி என்ன சொல்கிறாங்க, இது ஆவரேஜ் கைனெட்டிக் எனர்ஜி, அதுதான் இந்த ஃபார்முலாவில் இருக்கும் பாருங்க, ஆவரேஜ் கைனெட்டிக் எனர்ஜி ஆஃப் த ரியாக்ஷன். ஸோ 10^9 இருக்கிற கொலிஷனில் அந்த ஆவரேஜ் கைனெட்டிக் எனர்ஜி, ஏன் கைனெட்டிக் எனர்ஜி சொல்கிறோம்னா, ஆர்கில் இருக்கிற மாலிகுல்ஸ் எல்லாமே என்ன உங்களுக்கு எடிச்சுட்டே இருக்கு, அந்த கொசு ஒன்று சுற்றிட்டு இருக்கு. ஓகே, மாலிகுல்ஸ் எல்லாமே கொலிஷனில் இருக்கும் இல்லைங்களா, ஸோ அந்த கொலிஷனில் இருக்கும் போது ஏற்படுற எனர்ஜியை ஆவரேஜ் பண்ணணும். ஸோ மாலிகுல் மூவிங்லேயே இருக்கும், மூவிங்லேயே இருக்கனால அது என்ன சொல்லணும், கைனெட்டிக் எனர்ஜி தான் சொல்லுவோம், அதனால தான் இதை கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஆன்சர் என்னென்னா, ஸோ ஆக்டிவேஷன் எனர்ஜி ஈஏ ஈக்குவல் டு த்ரெஸ்ட்ரோல்ட் எனர்ஜி மைனஸ் ஆவரேஜ் கைனெட்டிக் எனர்ஜி ஆஃப் த ரியாக்ஷன். இதுதான் நம்ம இந்த க்வெஸ்சன் நடத்திருக்கிறது. நீங்கள் இந்த ரெண்டு பாயிண்ட் எழுதுனா உங்களுக்கு மார்க் கிடைச்சிடும். ஸோ வாட் இஸ் எனர்ஜி ஆஃப் ஆக்டிவேஷன், ஆக்டிவேஷன் எனர்ஜி அப்படி கேட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் இது எழுதுங்க, ஈஏ ஈக்குவல் டு த்ரெஸ்ட்ரோல்ட் எனர்ஜி மைனஸ் ஆவரேஜ் கைனெட்டிக் எனர்ஜி ஆஃப் த ரியாக்ஷன். சிம்பிள், ஒரு எனர்ஜி ஆஃப் ஆக்டிவேஷன் தமிழ் அழகாக இருக்கும், எனர்ஜி ஆஃப் ஆக்டிவேஷன் கிளர்வுக்குள்ள ஆற்றல் இருக்கும், கிளர்வுக்குள்ள ஆற்றல்னா மாலிகுல்ஸ் வந்து கிளர் வரைய செய்யணும், மேலே எக்ஸைட்டேஷனுக்கு அனுப்பணும், அவ்வளோதான். ஏன் எக்ஸைட்டேஷனுக்கு அனுப்பணும்னா, சில மாலிகுல்ஸ் மட்டும்தான் இந்த 298 கெல்வின் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, நார்மல் ரூம் டெம்பரேச்சர், ரூம் டெம்பரேச்சர் இல்லையா, ரூம் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 298 கெல்வின், அதாவது 298 கெல்வின் அப்படின்னா உங்களுக்கு 25°C. எப்படி சார் சொல்கிறீங்க, மைனஸ் பண்ணிடுங்க, அவ்வளோ 273 மைனஸ் பண்ணிங்கன்னா 25°C வரும். இது எப்பவுமே ஸ்டாண்டர்ட். குட், நமக்கு லைட் வந்துடுச்சு, இதோட பெட்டர் எதுவுமே கிடையாது. சரி ஃபைன், இந்த மொபைல் மட்டும்தான் இருக்கு இல்லையா, நல்லது, இந்த வீடியோ டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும். இருக்குலையே நம்ம பாடத்தை எந்த என்ன சொல்கிறது, எந்த இடர்பாடு வந்தாலும் நம்ம வீடியோவை வந்து கண்டினியூ பண்ணுன்றது ஒரு சரித்திரத்தில் இடம் பெறட்டோம் நம்ம பற்றி, சரிங்களா. ஃபைன், ஒரு 2 மினிட்ஸில் முடிஞ்சிடும் வீடியோ, டோன்ட் வரி. ஸோ நமக்கு ஆக்டிவேஷன் எனர்ஜின்னு என்ன சொல்லணும், த்ரெஸ்ட்ரோல் எனர்ஜி. ஒரு எல்லா மாலிகுல்ஸ் இப்படி இருக்குது, கேஸ் மாலிகுல் இப்படி இருக்குது அப்படின்னா ப்ராடக்ட் கிடைக்கும், இந்த மாலிகுல் இடிக்கும், அதே மாதிரி இந்த மாலிகுல் கொலிஷன் ஆகும், இந்த மாதிரி கொலிஷன் ஆகும், பட் இதெல்லாம் கொலிஷன் ஆகாமே இருக்கு இதெல்லாம். ஸோ அப்போது இந்த மாலிகுல்ஸில் கொலிஷன் ஆகிறதுக்கு வி ஆர் சப்ளைங் சம் எனர்ஜி, ஹீட் எனர்ஜி ஏதாவது சப்ளை பண்ணுறோம். ஸோ இந்த எனர்ஜி சப்ளை பண்ணுறோம்னே அதை தான் என்ன சொல்கிறோம்னா, த்ரெஸ்ட்ரோல்ட் எனர்ஜின்னு சொல்கிறோம். அப்போ எல்லா மாலிகுல்ஸுக்கும் நம்ம என்ன பண்ணோம், எனர்ஜி சப்ளை பண்ணுறோம், அதுதான் ஆவரேஜ் கைனெடிக் எனர்ஜி ஆஃப் த ரியாக்ஷன் சொல்லணும். ஸோ த்ரெஸ்ட்ரோல்ட் எனர்ஜினா ஆவரேஜ் கைனெடிக் எனர்ஜி மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா, அந்த ப்ராடக்ட்டு ரியாக்டன்ட்டு எக்ஸைட் ஆகிட்டு ப்ராடக்ட் வர்றதுக்கான எனர்ஜி கிடைச்சிடும். ப்ராடக்ட் ரியாக்டன்ட்டு ப்ராடக்ட் ஆகிறதுக்கு நம்ம எனர்ஜி சப்ளை பண்ணுறோம். 10 kJ ஒரு 20 kJ அது 30 kJ, 30 kJ சென்ட் பண்ணால் இந்த ஏர் மாலிகுல் இருக்குன்னா எல்லாமே கொலாய்ட் ஆகி கொலிஷன் ஆகி டோட்டலாக இருக்கிற 10 மாலிகுல்ஸும் அப்படி உங்களுக்கு 10 ப்ராடக்டாக கிடச்சிடும், ஓகேங்களா. ஸோ இதுதான் விஷயம். அதுக்கப்புறம் அது த்ரெஸ்ட்ரோல்ட் எனர்ஜினா என்ன எழுதணும், த்ரெஸ்ட்ரோல்ட் என்ன தெரியும் உங்களுக்கு, இது முதலே எழுதுனா செகண்ட் கூட எழுதலாம். த எக்ஸஸ் ஆஃப் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி, த எக்ஸஸ் ஆஃப் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி அப்சர்வ்ட் பை த ரியாக்டன் மாலிகுல். ஸோ ஒரு எனர்ஜியை
மாலிகூல் இருக்குல்லையா இந்த மாலிகூல் ரியாக்டன்ட்ல ஈடுபடாம போது ரியாக்டன்ட் போகாதது ரியாக்ஷன்ல இன்வால்வ் ஆகாம போது அதுக்கு எக்ஸஸ் எனர்ஜி கூடாது தான் தி எக்ஸஸ் ஆஃப் எனர்ஜி அப்சார்ப்ட் பை தி ரியாக்டன்ட் மாலிகூல் தட் இஸ் சோ தட் தி எனர்ஜி பிகம் எ த்ரஸ்ட்ஹோல்ட் எனர்ஜி இதுதான் என்ன சொல்றோம் நாம ஆக்டிவேஷன் எனர்ஜி அப்படினு சொல்றோம் ஓகேங்களா சோ இந்த क्वेश्चन இதோட முடிஞ்சிருது நான் இத அப்படியே அழிச்சிறேன் ஏன்னா உங்களுக்கு இதெல்லாம் பார்க்கும்போது பயமா இருக்கும் நிறைய வேர்டிங்ஸ் இருக்குனால பயமா இருக்கு நேசி நீங்க இந்த நோட்ஸ் வேணும்னா நம்மளோட வீடியோ ஃபர்ஸ்ட் இந்த வீடியோட ஃபர்ஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் குள்ள போனீங்கன்னா கண்டிப்பா நான் எங்க இந்த பக்கம் அந்த பக்கம் என்ன மூவ் ஆயிருப்பேன் எழுதிக்கிட்டேன் இல்லனா உங்க புக்ல இருக்கும் நான் கொடுத்த எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்க மீண்டும் உங்களை அடுத்த வீடியோல நான் சந்திக்கிறேன் அடுத்த வீடியோல வரும்போது நம்மளோட ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி பார்த்த எல்லா ஃபார்முலா பேஸ் क्वेश्चनோட ரிவிஷனா தான் இருக்கும் அது முடிச்சிட்டு நம்ம அடுத்த வீடியோ போக போறோம் அதுவரை உங்களுக்கு இந்த விடைபெறுவது நான் உங்கள் ஆன்சர்